கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 15 நாள்ல நம்ம விரும்புறவங்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மோகினி மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், ரொம்ப எளிமையான மந்திரம், அதே மாதிரி ரொம்ப சேஃபான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க விரும்புறவங்க யாரா இருந்தாலும் உடனே உங்களுக்கு வந்து வசியமாவாங்க. அதுவும் வெறும் 15 நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வசியமாவாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க, அப்பதான் அதுக்கு உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும். இப்போ மந்திரத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் நமோ பாலமோகினி டேஷ். இந்த டேஷ்ல வந்து உங்களுக்கு விருப்பமானவங்க பேரு என்னவோ அதை வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வசிக்கிறாயே சுவாகா, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து தினமும் காலையில 18 முறை, சாயந்தரம் 18 முறை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, வெறும் 15 நாள்ல நீங்க நினைக்கக்கூடிய எந்த நபரா இருந்தாலும் நீங்க விரும்புற நபர் வந்து உங்களை தேடி தானாவே வருவாங்க, அவங்களே வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இது 100% வந்து நடக்கும். இது வந்து அனுபவ ரீதியான மந்திரம் அப்படின்றதுனால அனைவரும் பயன்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தினா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அது சம்பந்தமான வீடியோவை கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். என் பெயர் ஞானசேகர், வேலூர் கலாஸ்பாளையத்திலேருந்து வரேன். கடந்த வாரத்தில் வந்து வீட்டில் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஆவிகளுடன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் பார்த்தேன். அதை சர்ச் பண்ணி போய் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. சரி, மேலும் இந்த தகவலை வந்து நம்ம வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உள்ளே கொஞ்சம் போய் பார்க்கும்பொழுது இது சாத்தியமான முறை அப்படின்றதையும், அதே நேரத்தில் விஞ்ஞானபூர்வமாக இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அந்த தகவல் இருந்தது. சரி, இதை நம்ம நேரில் போயிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. உடனே வந்து அதில் இருந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்பர் கண்டுபிடிச்சி அவர் ஐயா கிட்ட பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு விதிமுறைகளை சொல்லி இன்றைக்கி வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் குறிப்பாக என்னுடைய தந்தையார்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தேன். வரும்பொழுது கூட ஒரு சில சந்தேகங்கள் மனசில் இருந்தது. இது எப்படி சாத்தியமாகிடும்? இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து விஞ்ஞான பூர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆவிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எந்த விதத்துலையுமே இது வரைக்கும் யாரும் பார்த்து தான், இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஒரு சில இடங்களில் நிரூபிச்சிருந்தாலும் அது வந்து மேல்நாடுகளாக தான் இருந்திருக்கு, நாம் இது வரைக்கும் பார்க்கல. சரி, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டே தான் இருந்தது எனக்கு வரும்பொழுது கூட. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு எளிமையான முறையில், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இருக்குது, எளிமையான முறையில் இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு ஒரு ஒரு அனுபவம். என்னுடைய 2வது அக்கா பேரை நான் எழுத சொல்லி என்னுடைய தந்தையார்கிட்ட கேட்டேன். இப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் என்னுடைய தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதன்றது பொதுவான வார்த்தை. என்னுடைய தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து நான் மெயிலே இந்த மெசேஜில் அனுப்பிச்சி விட்டுட்டேன், அட்ரஸில் அனுப்பும்பொழுது. இது என்னுடைய 2வது அக்கா பேரை வந்து நான் வந்து அப்பா கிட்டே கேட்கும்பொழுது, ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு குழந்தையிலேயே. நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க முதல் அக்கா நாங்கள் நினச்சிட்ருக்கேன், ஆனால் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இறந்ததை வந்து கணக்கில் வச்சு கரெக்டாக என்னுடைய 2வது அக்கா பேர், இப்போதைக்கு முதல் அக்காவை இருக்கிறவங்கள பேர் எழுதும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதே நேரத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதை வந்து என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு முக்கியமாக அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில இன்சிடெண்ட்டுகளுக்காக அவருடைய ஆசீர்வாதங்களும் அனுபவங்களும், அதாவது வந்து அரவணைப்புகளும் வழிகாட்டுதலும் வேணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்திருக்கேன். நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும்னு உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.